بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل கணே மனித எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழகத்திலே ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக ஏகத்துவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே தொடராக பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்திலே எண்ணற்ற துன்பங்களையும் பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நம்முடைய சகோதரர்கள் இன்று வரையிலையும் அனுபவித்து வருகிறார்கள். இறைவனை மாத்திர வழங்க வேண்டும் என்ற இந்த கொள்கைக்காக, இதை சொன்னதற்காக பல்வேறு விதமான தியாகங்கள், சிறைச்சாலைகளை சந்திக்கின்ற நிகழ்வுகள், இன்றைக்கும் வழக்குகளை பார்த்து வருகின்ற நிகழ்வுகள் என்று ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த துயரங்கள் நமக்கு வந்தாலும், அத்தனை துயரங்களையும் இறைவனுக்காக, இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக நாம் பொருந்திக் கொள்கிறோம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இறைவனுடைய திருப்பொருத்தமே நமக்கு மிக முக்கியம் என்று நாம் எண்ணுகிறோம். திருமறை குர்ஆனிலே வல்லல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், வரதுவானும் மினல்லாஹி அக்பர் தாலிக்க ஹுவல் ஃபௌசுல் அலீம். இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறதே, இறைவனுடைய அன்பு இருக்கிறதே, இறைவன் நாம் செய்கின்ற அந்த நற்காரியங்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த செயல் இருக்கிறதே, இதுதான் மிகப்பெரியது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஒரு மகத்தான வெற்றி என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் இறைவனுடைய அந்த பிரியந்தான், இறைவனுடைய பொருத்தந்தான் என்றும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் யாரையும் நாம் சமாளித்து விடலாம், யாருடைய அன்பையும் நாம் பெற்று விடலாம். ஒரு கணவன் மனைவியுடைய அன்பை பெற துடிப்பான், மனைவி கணவனுடைய அன்பையும் பெற துடிப்பாள். சாதாரண ஒரு தொண்டன் தலைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று விரும்புவான், பெறாமலும் கூட போய்விடலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையிலே, இறைவனுடைய திருப்தியை மையமாக வைத்து, இறைவன் நாம் செய்கின்ற இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து செய்வதுதான் மகத்தான ஒரு வெற்றி. இறைவன் ஏற்றுக்கொள்ளணும், அவன் பொருந்தி கொள்ளணும். இதை இன்னொரு இடத்திலையும் வல்லல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்றைக்கு இருந்த மக்கத்து காஃபிர்கள் அல்லது ஏக இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள், இறை தூதரை மறுத்தவர்கள், இவர்கள் எல்லாம் நபியிடத்திலே வந்து ஒன்றை சொன்னார்கள். அல்லாவை கொண்டே சத்தியம் செய்து அவர்கள், நபியே உங்களை திருப்திப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள், உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவனையே அவர்கள் முன்னிறுத்தி சத்தியம் செய்து உங்களுடைய திருப்தி போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மக்கத்து காபிர்கள் அல்லது ஏக இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள், ரசூல்லாவுடைய திருப்தி போதும், ரசூல்லாவை சரி கட்டினா எல்லாமே சரியாயிரும், அல்லது மூமின்களுடைய அந்த நல்ல மதிப்பு நமக்கு கிடைத்து விட்டால் போதும், இப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இதற்கு அல்லாஹ் பதிலடி கொடுக்கிறான், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதியானவர்கள். உலகத்தில் எவனையும் திருப்திப்படுத்திடலாம், யாருடைய பொருத்தத்தையும் நீ வாங்கி விடலாம். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, ஒரு சாக்க சொல்லி, ஒரு காரணத்தை சொல்லி அத்தனையும் நீ சரி கட்டி விடலாம்.
ஆனால் இந்த திருப்திகள் எல்லாம் இந்த பொருத்தங்கள் எல்லாம் உலகோடு முடிந்து போய்விடும். மறுமை வரை வந்து நிற்குமா? மறுமையில நாம இறைவனுடைய பொருத்தம் இருந்தால் தானே சொர்க்கத்துக்கே போக முடியும். இறைவனுடைய பொருத்தம், இறைவனுடைய திருப்தி, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய கருணை இல்லை என்றால் யார்தான் சொர்க்கத்து போக முடியும்? அதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்துல நீ யாரை திருப்தி படுத்தினாலும், யார் ஒன்னை திருப்தி படுத்தினாலும் இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அல்லாஹும் ரசூலும் ஒன்னை திருப்தி படணும். நீ அல்லாஹுவே ரசூலையும் நீ திருப்தி படக்கூடிய விதத்தில் உன்னுடைய நடவடிக்கைகள் அமையணும். இறைவனுடைய திருப்தி தான் உனக்கு அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறான், இன்கானு மூமினின், நீங்கள் மூமின்தாரிகளாக இருந்தால், உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், யாருடைய பொருத்தத்தை நீங்க எதிர்பார்க்கணும்? ஒரு மார்க்க பிரச்சாரத்தை நாம செய்கிறோம், ஜமாத்தினுடைய நற்காரியங்களை நாம செய்கிறோம், யாருக்காக? தலைவனுடைய பாராட்டுக்கா? ஒரு ஜமாத்து எல்லாம் நம்மை பாராட்டுவார்கள், நம்மை மரியாதை செய்வார்கள், அதற்கா? ஆனா நடவடிக்கையில, நடைமுறையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமானவர்கள் அதுதான் செய்வோம். தலைவர் சொல்லிட்டார, அல்லது ஒரு ஆலிம் சொல்லிட்டார, ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லிட்டார, அவரை நாம பயந்து கொண்டால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? அவருடைய கட்டளையை நாம புறக்கணித்தால் நமக்கு மரியாதை இல்லாம போயிருமே இப்படின்னு நினைத்து எத்தனை பேர்கள் நற்காரியங்களை செய்யறோம். அல்லாஹ் சொல்றான், நீ மூமினாக இருந்தால், அது தாவா பணி செய்தாலும் வேற பொது பணியை நீங்க செய்தாலும் இறைவனுக்காண்டி நீ செய்தியா? இறைவனுடைய திருப்திக்காண்டி நீ செய்தியா? மனுஷனுடைய திருப்தியை நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறிய? இவனுடைய அன்பை நீ எதிர்பார்க்கிறிய? இவனுடைய பாசத்தை எதிர்பார்க்கிறிய? அவனுடைய நல்ல வார்த்தையை நீ எதிர்பார்க்கிறிய? நீ மூமினா? அல்ல, அதைத்தான் கேட்கிறேன். மூமினாக இருந்தால் வல்லாஹு வரசூலுஹு அஹக்கா யர்லூஹு, ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் திருப்தி படணுமே, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளணுமே, அல்லாஹ் இதை நிராகரிச்சு விடக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் நான் நல்ல பேர் எடுக்கணுமே, இந்த சிந்தனை தான் ஒட்டுமொத்த மூமின்களுக்கு இருக்கணும். இதை அல்லாஹ் இந்த வசனத்தில் இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும். சில நேரங்களில் தலைவர்களுக்காண்டி செய்தாலும், சில நேரங்களில் நம்மளுடைய நிர்வாகிகளுக்காண்டி நாம செய்தாலும், பல நேரங்களில் அல்லாஹ்வுக்காண்டி நான் செய்கிறேன், ரப்புக்காண்டி நான் செய்கிறேன், அல்லாஹ் மறுமையில் எனக்கு ஏதாவது நன்மை தரமாட்டானா, இதன் மூலமாக அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டானா என்ற எண்ணம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும். சரி, இறைவன் நம்முடைய காரியத்தை திருப்திப்பட்டு கொண்டான், நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு விட்டான், நம்மை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான், நம்முடைய தவறுகளை எல்லாம் இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக விட்டான் என்றால் எதை வச்சு தெரிகிறது? நமக்கு நாமே ஒரு கற்பனை கோட்டை வைத்துக் கொள்ளலாமா? அல்ல, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், நான் தொழுதேன், என் தொழுகை எல்லாம் அல்ல ஏற்றுக்கொண்டு விட்டான், நான் சமூகத்துக்காண்டி பணி செய்தேன், இந்த பணியை அல்ல ஒப்புக்கொண்டு விட்டான் என்று எனக்கு நானே ஒரு கற்பனை செய்து என்னுடைய அமல்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நன்மைகள் எல்லாத்தையும் அல்ல ஏத்துக்கிட்டான் அப்படின்னு எனக்கு நானே ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். யாரா இருந்தாலும் அல்ல என்னை ஏத்துக்கிட்டான் அனைத்து காரியங்களையும் அடிப்படையான சில அடையாளங்கள் இருக்கும். ஒரு மூமின் வந்து இறைவனுக்கு ஆண்டி பாடுபடுகிறான் என்றால், இறைவன் அவனை நேசிக்கிறான் என்றால், சில அடையாளங்களை அல்லாஹ் சொல்லித்தான் தருகிறான். என்ன அடையாளம்? முஸ்னத் அகமது என்ற நூலில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறான் என்றால், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் நேசம் கொள்கிறான், அவனுடைய நேசம் அந்த சமுதாயத்திற்கு நிகழ்ந்து விட்டது, ஏற்பட்டு விட்டது என்றால் என்ன செய்வான் தெரியுமா? உலகத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, ஊட்ட கட்டிட்டேன், அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, நான் பெரிய பங்களா கட்டிட்டேன், அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, வியாபாரத்தில் லாபம் கொட்டோ என்று கொட்டுது, இதுதானே? இது நாம வைக்கக்கூடிய ஒரு அளவுகோல். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், இதா ஹப்பல்லாஹு கௌமன் இபுத்தலாகும்,
அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அவன் அதாவது சோதிக்க விரும்புகிறான் என்றால், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால், அதற்கு முதல் அடையாளம் அவர்களை சோதனை செய்து பார்ப்பான். நம்ம இறைவனுக்கு விருப்பமான ஒரு சமுதாயமா? நம்ம இறைவன் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா? நேசிக்கிறான் என்பதனுடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வா வந்து இறங்கி வந்த எப்பா ஒன்னு நான் நேசிக்கிறேன், சரியா? நம்ம ரெண்டு பேரும் தோழன், இப்படியா சொல்ல போறான்? அல்ல, நேரடியா இறங்கி வந்து நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்ல போறானா? வகை செய்தி நமக்கு வரப்போறது இல்ல, இந்த காலத்துல யாருக்கும் வராது, நபிமாருடைய காலத்தில் வரும். அப்ப வகை செய்தி நின்றதற்கு பின்னால் இறைவனுடைய பிரியம் எனக்கு கிடைக்கிறது என்றால், சில அடையாளங்களை வைத்துதானே தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு முதல் அடையாளம் என்ன? அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்றால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிப்பான். கொஞ்சம் எப்படி சோதிக்கணுமோ அப்படி எல்லாம் சொல்லுவான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படித்தானே சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ் ஸமராத் வ பஷ்ரி ஸாபிரீன். உங்களை நாம வந்து பொருளாதாரத்தின் மூலமாக சோதிப்போம், உயிர் சேதத்தின் மூலமாக சோதிப்போம், பட்டினையின் மூலமாக சோதிப்போம், வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு உங்களை நாம சோதிப்போம். பொறுமையாளர்களா இருக்கிறீர்களா? பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப ஒரு நல்லடியார்கள் என்றால், அல்லாஹ் அந்த நல்லடியார்களை நேசிக்கிறான் என்றால், அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை தருவானா? சஹீஹ் புகாரிலே இடம்பெறுகின்ற இன்னொரு செய்தி, மையுரிதுல்லாஹு கைரன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்றால், யுசிபு மின்ஹு, அவனுக்கு பல சிரமத்தை அல்லாஹ் வழங்குவான். நன்மையை நாடிட்டான் வைங்க, நன்மை எப்ப நாடுவான்? அல்லாஹ் நம்மளை நேசிச்சா தானே நம்மளுக்கு சொர்க்கம் தரணும்னு அல்லாஹ் எப்ப முடிவு எடுப்பான்? நம்ம நரகத்துக்கு போக கூடாதுன்னு அல்லாஹ் எப்ப முடிவு எடுப்பான்? இவன் நல்லடியான், இவன் இபாதத்து செய்யறான், நம்மை மட்டும் வணங்குகிறான், எந்த இணை வைப்பும் செய்யல, எந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் அல்லாஹ்னு கிடக்குறான், நம்ம நாடியே கிடக்குறான், அவனை நம்ம நேசிப்போம், அவனை நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம், இப்படின்னு இறைவன் முடிவெடுத்து விட்டான் என்றால், முதல்ல சோதனையை தான் தருவானா? நம்ம எப்படி வழங்குறோம்? சோதனையா? தௌஹி ஜமாத்து போனண்டா, இருந்த பொழப்பும் மண்ணா போச்சு. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எப்படி? நேத்து வரையும் நல்ல சம்பாதிச்சான், நேத்து வரையும் நல்ல தொழில் புரிந்தான், நேத்து வரையும் நல்ல படிச்சான், நேத்து வரையும் நல்ல நிலையில இருந்தான், போனால அந்த ஜமாத்தை நாடி போனால எல்லாம் மண்ணா போச்சா? சில பேர் தௌ ஜமாத்துல சேர்ந்தாலே உனக்கு தரித்திரம் உண்டுடா. இந்த மூசா நபியுடைய காலத்துல சொன்னான் இல்லையா, மூசா நபியுடைய காலகட்டத்தில் மூசா நபி இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரத்தை செய்யும் போது அப்படியே சொன்னான், மூசாவே நீ தாண்டா பீடு அப்படின்னா மூசா நபி. அதே மாதிரி இன்னைக்கும் சில பேரு தௌ ஜமாத்தை சேர்ந்துட்டு இல்லப்பா, உனக்கு இப்படி எல்லாம் வரத்தான் செய்யும், நேத்து மாதிரி ஏதோ போனா போகட்டும், அல்லாவை தொழுதுட்டு அல்லாவை திக்ர் பண்ணிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு போனா எவ்வளவு நிம்மதியா நீ இருந்தேன்? இன்னைக்கு அந்த நிம்மதி போச்சா? நல்ல நிலையெல்லாம் போய் சங்கடங்கள் வந்துருச்சா? என்னமில்லாமோ பேசுறான். நம்ம ஆளும் அம்ம சரிதானே, எதுக்குடா போனோம்? அல்லா சோதிப்பான். நல்ல இடத்துல இருக்கும் போது தானே அல்லா சோதனையை தருவான். நன்மைகளை அல்லாஹ் வழங்கணும்னு நினைச்சிட்டா சோதனை தர்றானே. இன்னும் கொஞ்சம் பாருங்களேன், திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் நபியுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? இந்த இப்ராஹிமை அல்லாஹ் நேசராக எடுத்துக்கொண்டு விட்டான். அல்லாஹ் வந்து ஒரு ஆளை நேசராக எடுத்தது இப்ராஹிம் நபியை. அதே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் நபி யார் தெரியுமாப்பா? நான் இறைவனாகிய நானே அவரை நேசராக நண்பனாக எடுத்துக்கொண்டேன். இப்படி பாராட்டி அல்லாஹ் சொல்றான்ல, இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு பெரிய மரியாதையும் மதிப்பை நான் அளித்தேன் என்று சொல்கிறானே, என்னுடைய பிரியத்தையும் அன்பையும் கருணையும் இப்ராஹிம் நபி மேல பொழிந்திருக்கிறேன் என்ற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. எப்படி கொடுத்தான் இப்ராஹிம் நபிக்கு? உடனே நபி ஆன உடனே இன்னா என்னுடைய அன்பு அப்படின்னு கொடுத்துட்டானா? இப்ராஹிம் நபிக்கு நீங்க நபி ஆயிட்டீங்கல்ல, இன்னா இருக்குது சொத்து, இன்னா இருக்குது ஆட்சி அதிகாரம், உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க, வாரி வாரி தந்திருக்கிற கொட்டி கிடக்கிறது நீங்கள் அள்ளிட்டு போங்கன்னு சொன்னானா? அட, இப்ராஹிம் நபி அல்லாஹ் ஹலீலாக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்வதற்கு பின்னால பல சோதனைகளும் பாடங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். திருமறை குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகிறான், வயிது பித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தில் ஃபதம்மஹுன்ன, இப்ராஹிம் நபியே அவருடைய இறைவன் பல வார்த்தைகளை கொண்டு திரும்ப 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 சோதிச்சான். ஒன்னு ரெண்டு சோதனையா? இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் போட்டது ஒரு சோதனை இல்லையா? தகப்பனார் ஊர் மக்களும் ஊரை விட்டு விரட்டி அடித்தது ஒரு சோதனை இல்லையா?
தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் வனாந்தரத்தில் அந்த மக்கா என்ற அந்த இடத்துல, விவசாய பூமியே இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, குடிநீருக்கு வழி இல்லாத அந்த இடத்துல தன்னந்தனியாக மனைவியையும் குழந்தையை விட்டுட்டு போனது ஒரு மிகப்பெரிய சோதனை இல்லையா? ஒன்னு ரெண்டா அந்த மனுஷன் பட்டாரு, அவ்வளவு சோதனை. இறைவன் எந்த சோதனை வைத்தாலும் அத்தனை சோதனையிலும் ஜெயிச்சு காட்டினவர் இப்ராஹிம் நபி. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை என்னுடைய நேசராக நான் எடுத்துக்கொண்டேன், எனக்கு நண்பனாக எடுத்துக்கிட்டேன். அல்லாஹுடைய பிரியம் என்றால், அல்லாஹுடைய கருணை என்றால் லேசா கிடைச்சிருப்போம். அட, மனுஷனுடைய பிரியம் கூட லேசா கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும். ஒரு மனுஷனுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு கிளாஸ் சாயை வாங்கி கொடுக்கணும், அது நல்ல டீயா கொடுக்கணும். அதுல ஏதாவது குறை வந்துடுச்சுன்னு வாங்கிக்கலாம், நேற்று ஒரு சாயை வாங்கி தந்தான் பாரு, விஷத்தை குடிச்சிருக்கலாம்டா அப்படிங்கிறான், அப்படிலாம் பேசதானே செய்யறான். அப்ப டீ கொடுத்தா கூட ஒழுங்கான பிரியம் கிடைக்க மாட்டேங்குது. பிரியாணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், திரும்ப திரும்ப ஐஸ் வைக்கணும், அவரை வீட்டுக்கு கூட்டு போகணும், நல்ல உபசரிக்கணும், எல்லாம் செஞ்சாதான் பரவாயில்ல நம்ம கூட நம்ம நெருங்கிட்டான் அப்படிங்கிறான். அட, மனுஷனுடைய அன்பை பெறுவதற்கு நீ இவ்வளவு தியாகம் பண்றமே, இறைவனுடைய அன்பை பெறுவது என்ன சாதாரணமா? அப்ப இறைவன் சோதிக்கத்தானே செய்வான், அவனுடைய நேசராக அவனுடைய பிரியத்துக்குரியவராக எடுப்பதாக இருந்தால் எத்தனை சோதனை வேண்டுமோ அத்தனை சோதனையை எல்லாம் வழங்குவான். இப்ராஹிம் நபி அத்தனை சோதனையும் கொடுத்துதான் அல்ல அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போன. அதே மாதிரி சுலைமான் நபியை நீங்க எடுத்து பாருங்க, சோதனை என்பது சில கஷ்டத்தை கொடுத்து சோதனை கொடுப்பான், சில நன்மையை கொடுத்து சோதிப்பான். சுலைமான் நபி அல்ல எப்படி சோதிச்சான், ஏராளமான நன்மைகள் நல்ல விஷயங்களை கொடுத்து சுலைமான் நபியை சோதிக்கும். அவனுடைய வரலாறு எல்லாம் நாம படிக்கிறோம். சுலைமான் நபிக்கு பக்கத்து நாட்டில் ஒரு அரசி இருந்தா, சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கொள்கையை சார்ந்தவங்க, வேற வேற கடவுளை, அதாவது மனிதனால் படைக்கப்பட்ட கடவுளை கடவுளாக அவங்க சித்தரிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப சுலைமான் நபி வந்து தாவாலாம் பண்றாங்க, கடைசி ஒண்ணுமே கேட்கல. இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஜின்னு போய் அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை கொண்டு வான்னு அவங்க உத்தரவு போடுறாங்க, ஜின்னு கொண்டுருச்சு. அந்த கண் சிமிட்டும் நேரத்துல அந்த ஜின்னு கொண்டு வந்த உடனே சுலைமான் நபி சொன்ன என்ன தெரியுமா, என்ன வார்த்தைகளை சொல்றான் தெரியுமா, கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இந்த ஜின்னு நான் சொன்ன உடனே கேட்டுடுச்சுன்னா அது என்னுடைய கருணை இல்லப்பா, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல, என்னுடைய ஆற்றல், என்னுடைய வல்லமை, என்னுடைய சக்தியினால நினைச்சு நீ நினைக்கிறீங்களா, இது ரப்புல் ஆலமீன் கொடுத்தது, என்னுடைய இறைவன் கொடுத்த ஒரு அருக்குடை அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் நபி சொல்லி காட்டுதாங்க. ஏன் இந்த அருளை, இந்த வளத்தை இறைவன் எனக்கு தந்தான் தெரியுமா, நான் நன்றி செலுத்துகிறேனா நன்றி மறக்கிறேனா, அல்ல என்ன சோதிக்கிறான், ஜின்ன கொடுத்து இவ்வளவு பெரிய வசதியை கொடுத்து, இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்து, நான் சொன்ன உடனே எங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை தூக்கி வரக்கூடிய அளவிற்கு ஜின்களுக்கு பலத்தை கொடுத்து, அது எனக்கு கட்டுப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வசதியை கொடுத்தானே, எதுக்கு, பெருமை அடிக்கிறதுக்கா, எனக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு சொல்றதுக்கா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானா இல்லையா அப்படின்னு இறைவன் எனக்கு சோதிக்கிறான். இவ்வளவு வசதியும் இறைவன் தந்தது எதுக்குன்னா இறைவன் என்னை சோதிக்கிறதுக்கு தான். இப்ராஹிம் நபிக்கு பல சங்கடங்களை கொடுத்தா அல்லாஹ் சோதிச்சான், சுலைமான் நபிக்கு பல அருள் வளங்களை கொடுத்தா அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனை எப்படினாலும் வரும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் காபிர்களை பற்றி சொல்லும் போது, ஃபலம்மா நசூ மா துக்கிரூ, நம்முடைய உபதேசங்களை அவர்கள் மறந்து விட்ட பொழுது, ஃபதஹனா அலைஹிம் அபாப சமா, வானங்கள் மற்றும் பூமியினுடைய எல்லா வளங்களையும் அவர்களுக்காண்டி திறந்து விட்டோம் அப்படிங்கிறான். காபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவை மறுத்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்த்தாங்க, ரப்புல் ஆலமீனை வணங்க மறுத்தாங்க, அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், கஷ்டத்தை கொடுத்தான், தண்ணி இல்லாம ஒரு காட்டுல தள்ளுனா, மழை இல்லாம ஆக்குனா, பஞ்சத்தை கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, எல்லா விதமான வளத்தையும் கொடுத்தாங்கதான். எதுக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போ, மறுமணம் ஒண்ணு இருக்குல்ல அங்க நான் பிடிச்சுக்கிடுவேன். அப்ப இத மாதிரி பல வகையான சோதனைகளை இறைவன் தருவான். அல்லாஹ் ஒரு மனுஷனை விரும்புகிறான் என்றால், அவனுடைய பிரியம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது என்றால், சோதனைகள் ஒன்னன் பின் ஒன்னாக இப்படி அல்லாஹ் சோதிப்பான், இது ஒரு அடையாளம். அதே மாதிரி இன்னொரு அடையாளம் இருக்கிறது, இறைவன் நம்மளை பொருந்திக் கொள்கிறான், இறைவனுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு இன்னொரு சில அடையாளங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. அது என்ன, எந்த அளவுக்கு இந்த ஏகத்துவத்தில் இருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய இந்த கொள்கையில இருக்கிறோமோ, இந்த கொள்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா, கொள்கை கூடிக்கிட்டே இருக்குமா, இது வரலாற்று பின்னணியோடு ஒரு செய்தியை, ஒரு சம்பவத்தை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படுகின்ற 18வது அத்தியாயத்தில் குகைவாசியுடைய வரலாறுகளை,
அந்த இளைஞருடைய வரலாறுகளை இறைவன் சொல்லிக்கிட்டே வரும்போது நபியே இவங்களுடைய வரலாறு நம்ம சொல்றோம். நஹனு நக்குஸ்ஸு அலைக நபாஹும் பில் ஹக், இவர்களுடைய வரலாறை உண்மையான இந்த சம்பவத்தை உங்களுக்கு நாம சொல்லி காட்டுகிறோம். இன்னகும் ஃபித்யத்துன், அவர்கள் சில இளைஞர்கள் தான். ஆமனு பிரப்பியும், தங்களுடைய இறைவனை மாத்திரம் நம்பிக்கை கொண்ட ஒரு மூமினான இளைஞர்கள். அவங்க அந்த கொள்கையில உறுதியாக திடமாக உண்மையாளராக இருந்ததுனால வஸிதுனாஹும் ஹுதா, அவர்களுக்கு நேர் வழியை இன்னும் கூடுதலா ஆக்கிட்டே இருந்தோம். அவங்க பல கஷ்டப்பட்டாங்களாம், பல பிரச்சாரத்தை ஏகத்துவ பிரச்சாரத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? ஏற்கனவே நேர்வழியில இருந்தியா, இன்னும் கொஞ்சம் நேர்வழி. ஏற்கனவே ஈமான் இருந்தியா, இன்னும் கொஞ்சம் உறுதி, இன்னும் கொஞ்சம் உறுதி. இப்படின்னு அந்த ஈமான அல்லாஹ் உறுதியாக்கிட்டே இருப்பான். அவர்கள் இருந்த பாதைய, அந்த நேரான வழிய இன்னும் அதிகமாக்கிட்டே இருப்பேன். அந்த ஆயத்தினுடைய தொடர் அல்லாஹ் சொல்றான், அவருடைய உள்ளத்தை நாம இன்னும் உறுதியா ஆக்கணும், நல்ல ஸ்ட்ராங் ஆக்கணும். எப்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பு, எங்களுடைய கடவுள், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ரச்சனா இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருத்தன் தான் எங்களுடைய கடவுள். வேற யாரும் எங்களுக்கு கடவுள் கிடையாது, இறைவன் மாத்திரம் தான், அல்லாஹ் ஒருவரே எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, லன்னதுவ மிந்துனிஹி இலாஹன், இந்த ஏக இறைவன் அல்லாஹ்வை தாண்டி நாங்கள் வேற யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டோம். அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்குவோம், அவனிடமே பிரார்த்தனை செய்வோம், அவனுடமே வேண்டுதலை வைப்போம், அவனுடமே எல்லா விதமான கோரிக்கைகளை முன்வைப்போம். அவனை அன்றி நாங்கள் வேற யாரிடத்திலையும் கையே திணிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தை உறுதியாக ஆக்கணும், சும்மா உறுதியாக்கல, இந்த ஏகத்துவ கொள்கையில அவங்க உறுதியாக இருக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் உறுதியாக ஆக்கணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப ஏகத்துவவாதிகள் என்றால் இறைவன் நம்மளை பிரியப்படுகிறான் என்றால் ஈமான் கூடுதா, ஈமான் குறையுதா? நம்முடைய உறுதி இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுதா, நம்முடைய உறுதி அப்படியே இறங்கிட்டே போகுதா? நேற்று வரை நம்முடைய ஈமானுடைய நிலை என்ன, இன்னைக்கு நம்முடைய ஈமானுடைய நிலை என்ன, நேற்று வரை நாம இருந்த அந்த சரியான பாதையினுடைய அளவுகோல் என்ன, இன்னைக்கு நாம எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு ஆளையும் நீங்க பாருங்க, உலகம் அப்படின்னு வந்தா ஈமான் விட்டுட்டு ஓடுறானா இல்லையா? பிரியாணின்னு வந்தா, சாப்பாடுன்னு வந்தா, அதுவும் வரதட்சணை சாப்பாடு தெரிஞ்சா வெட்டு வெட்டுன்னு வெட்டுதானா இல்லையா? எதையும் பார்க்க மாட்டேங்கிறானே, ஹலாலா ஹராமா, இது சரியா இது தப்பா, எதையுமே பார்க்கறது இல்ல, வச்சு விளாசுற. அப்ப ஈமான் இது கூடுதா, ஈமான் குறையுதா? அதே மாதிரி ஈமான் உள்ளாளா இருந்தா பிரியாணி என்ன பிரியாணி, அதை விட சிறந்த ஒரு உணவே வந்தாலும் தூக்கேறிவம்மா, மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்காது, ஒரு சங்கடம் இருக்காது. அண்ணன் வீட்டு கல்யாணம், ஆனாலும் அங்கே நடந்தது ஒரு தீமை, ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம் நடந்துச்சு, அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதை நான் புறக்கணிச்சேன் அப்படின்னு ஒரு மூமின் சொல்லும் போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது, ஒரு உறுதி ஏற்படுகிறது, ஒரு உயர்தரமான சிந்தனை ஏற்படுது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் அதிகரிக்கும். சில பேருக்கு என்ன, புறக்கணிச்சிருவான், ஏண்டா புறக்கணிச்சோம், மண்டே சொல்லிட்டே உட்காந்துருக்கான், ஐயையோ அண்ணனுடைய பாசம் போயிடுச்சடா, குடும்பத்தினுடைய நேசம் போயிடுச்சுடா, நாளைக்கு அவன் மூஞ்சில எப்படி முழிக்கிறது, அட அவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு நீ யோசனை பண்ணினா மறுமையில அல்லாஹ்வுடைய மூஞ்சில எப்படி முழிப்ப? எதிர்பார்த்தமா? இந்த கேள்வி வந்துச்சா? எல்லா தீமையும் ஆதரிக்கிறமே, தௌஹீதுன்னு சொல்லிட்டு நானும் குர்ஆனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிட்டு, நானும் ஏகத்துவ கொள்கை என்று சொல்லிட்டு இந்த தீமைகளை நாம செய்கிறோம் என்றால் அந்த ஈமான் எங்க போகும்? ஈமான் வந்து கூடுதா குறையுதா? ஈமான் கூடணும் நல்லா சொல்றான். இறைவனுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறது என்றால், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்றால், பொருந்திக் கொள்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தின் காரணத்தினால் ஈமான் கூடணும். நேத்து வரையும் இத்தனை தீமைகளை நான் புறக்கணித்தேன், இன்னைக்கு இன்னொரு தீமையை புறக்கணிக்கிறேன், நாளைக்கு இதை விட இன்னொரு தீமையை புறக்கணிக்கிறேன், அதை இப்படின்னு வரணுமா? கூடிக்கிட்டே போகணும், நன்மைகளை கூடுதலா செய்யணும், தீமைகளை புறக்கணிச்சுட்டே போகணும். இப்படி இருக்கா? இப்படி இருந்தால் இதுவும் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான் என்பதற்கு இன்னொரு அடையாளம். இன்னொரு அடையாளம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு அடியான் என்னை நேசிக்கிறான், அவனை நான் நேசிக்கிறேன் என்றால், அவன் சில கடமையான காரியத்தின் மூலமாக ஃபர்லான நன்மைகளை அவன் செய்து என்னோடு அவன் நெருங்குகிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் என்றால் அந்த அடியான் கடமையான காரியத்தை செய்கிறான், கடமையான காரியத்தை செய்வதன் மூலமாக அவன் வந்து இறைவனை நெருங்குகிறான்.
அதே போன்றே நஃபிலான காரியங்கள் இருக்குதே, அந்த நஃபிலான காரியத்தையும் செய்து இறைவனோடு அவன் நெருங்குகிறான். அப்படி நெருங்கினா அல்லாஹ்வோடு அவன் இறைவனுடைய பிரியத்தை அடைவதற்காக வேண்டி அவன் செல்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குந்து சமூஹுல்லதி யஸ்மாவு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு உரியவனாக அல்லாஹ்வுடைய அன்புக்கு உரியவனாக ஆகிவிட்டான் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனுடைய அவன் எப்படி பார்க்கிறானோ அவனுடைய பார்வையை போன்று நான் ஆகிவிடுகிறேன், அவனுடைய செவியை போன்று நான் ஆகிவிடுகிறேன், அவனுடைய கையை போன்று நான் ஆகிவிடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்ம கையில வந்து உட்கார்றான்னு அர்த்தம் இல்லை, அல்லாஹ் நம்ம கண்ணுல வந்து உட்கார்றான்னு அர்த்தம் இல்லை, அல்லாஹ் நம்முடைய காலாவே மாறி இது அல்லாஹ்வுடைய காலு அப்படின்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? இறைவன் தீயதை செய்ய மாட்டான், அப்படித்தானே? இறைவனுடைய பார்வையாக நம்முடைய கண்ணு இருக்குதுன்னா நம்முடைய கண்ணு வந்து தீயதை செய்யாது, நம்முடைய கை வந்து தீய காரியத்துக்கு போகாது, நம்முடைய காலு தீய காரியத்தை செய்வதற்காக இந்த காலு நடக்காது. இறைவனுடைய உதவி நாம தீய செய்வது விட்டும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். தீயதை செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் செய்ய விட மாட்டான். எப்போ நாம இறைவனுடைய பிரியத்தை அடைந்தால், இறைவனுடைய பிரியத்தை நாம அடையும் போது இறைவன் நம்மளை தடுத்துக்கிட்டே இருப்பான், போகாதடா, எதுக்குடா சினிமா பார்த்த, எதுக்குடா இந்த வன்முறைக்கு நீ போன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ் தடுப்பான், அதானே? அப்ப இறைவனுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு சில அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் நம்மள்கிட்ட இருக்குதான்னு பாருங்க. இது நம்மளா விட்டு அடிச்சது இல்லை, இறைவன் சொல்லி தருகின்ற ஒரு நீதி, அல்லாஹ் சொல்லி தருகின்ற செய்தி. அப்ப அந்த அடிப்படையில இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி நாம செயல்பட்டோம் என்றால், இறைவனுடைய திருப்தி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்றால், இது போன்ற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டிருந்த அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வனாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.